வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் மகா சிவராத்திரி பண்டிகையோட கதைய சொல்ல போறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு மாமியார் இருந்தாங்க. அவங்க மருமக நிர்மலா. நிர்மலாவை அவங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. ஒரு நாளைக்கு சிவராத்திரி வந்தது. அன்னைக்கு ஊர்ல இருக்க எல்லா பெண்களும் நல்லா அலங்கரிச்சு பிரசாதம் சமைச்சு பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு போனாங்க. நிர்மலாவும் சிவனோட தீவிர பக்தர். நிர்மலா சிவராத்திரிக்கு பூஜை செஞ்சு விரதம் இருந்தா. அவளும் எல்லா பெண்கள் மாதிரி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. மாமியார் கிட்ட கோயில் போறதுக்காக அனுமதி கேட்க போனா. அப்ப மாமியார் கேட்டாங்க, என்ன நிர்மலா, எங்க போற? அதுக்கு நிர்மலா சொன்னா, அத்தை, நான் சிவன் கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ண போறேன். இன்னைக்கு சிவராத்திரி. அதுக்கு மாமியார் சொன்னாங்க, எனது கோயிலுக்கு போகணுமா? அதெல்லாம் போகக்கூடாது. நீ வீட்லயே இரு, கோயிலுக்குலாம் அனுப்ப முடியாது, உள்ள போ அப்படின்னு நிர்மலாவோட மாமியார் ரொம்ப கடுமையா சொல்லிட்டாங்க. நிர்மலா வருத்தப்பட்டுக்கிட்டே உள்ள போனா. அதுக்கப்புறம் ஊர்ல நிறைய பேர் கோயிலுக்கு போறத பார்த்து நிர்மலாக்கு வருத்தம் ஜாஸ்தியாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நிலத்துல உட்காந்து நிர்மலா அழுதுட்டு இருந்தா. நிர்மலாவோட பக்தியை பார்த்து கைலாயத்துலேருந்து சிவனும் பார்வதியும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பார்வதி தேவி சிவன்கிட்ட நிர்மலாவுக்கு கருணை காட்ட சொன்னாங்க. சுவாமி, உங்க பக்தைய நீங்க இப்படியா சோதிப்பீங்க? அவளுக்கு கருணை காட்டக்கூடாதா? அதுக்கு சிவன் சுவாமியும், சரி, அவளுக்கு நம்ம தரிசனம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் நிலத்துல ஒரு பெண் ரூபத்திலையும் ஆண் ரூபத்திலையும் வந்தாங்க. நிர்மலா கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அழுதுட்டு இருந்த நிர்மலா அவங்க கிட்ட சொன்னா, இன்னைக்கு மகா சிவராத்திரி, நான் சிவன் கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணி பூஜை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எங்க மாமியார் என்ன கோயிலுக்கே போக விடல, என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடவுளுக்கு பூஜை செய்யாம நான் எப்படி இருக்க முடியும்? நான் இன்னைக்கு விரதம் வேற இருந்தேன். அப்ப மனித ரூபத்துல இருந்த சிவ பகவான் நிர்மலா கையில காசு கொடுத்து, பூஜைக்கு தேவையான எல்லா சாமானையும் வாங்கிட்டு வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. நிர்மலாவும் அவர் கொடுத்த பணத்தை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வர போனா. நிர்மலா வீட்டுக்கு வந்ததும் மாமியார் நிர்மலா கிட்ட கேட்டாங்க, நிர்மலா நீ எங்க போயிட்டு வர, ஏது உனக்கு இதெல்லாம்? அதுக்கு நிர்மலா, நான் நிலத்துல இருந்தேன் அத்த, அப்ப ரெண்டு பேர் வந்து எனக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொன்னா. இதை கேள்விப்பட்ட மாமியார் உடனே நிலத்துக்கு போய் பார்த்தாங்க. அங்க வைரமும் முத்துக்களும் நிறைஞ்சி இருந்தது. இதை பார்த்த மாமியார் நிர்மலா கிட்ட வந்து, மருமகளே, இது என்ன ஆச்சரியமா இருக்கு? அத்த, இது எல்லாமே சிவனோட அருள் அத்த. இதை கேட்டதும் மாமியார் ரொம்ப ஆழ்ந்த யோசனைக்கு போனாங்க. அவங்களும் சிவராத்திரிக்கு விரதம் இருக்கணும்னு நினைச்சாங்க. அடுத்த வருஷம் சிவராத்திரி வந்தது. அப்ப மாமியார் விரதம் இருந்து நிலத்துக்கு போனாங்க. நிலத்துல எதுவும் கிடைக்காததால அழுதுட்டு இருந்தாங்க. சிவனும் பார்வதியும் மனித ரூபத்துல அந்த மாமியார் கிட்ட வந்து, எதுக்கு அழறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு மாமியார் சொன்னாங்க, நானும் என் மருமக மாதிரி சிவராத்திரிக்கு பூஜை இருந்தா நல்ல பலன் எல்லாம் கிடைக்கும், வைரம் முத்தெல்லாம் கிடைக்கும்னு விரதம் இருந்தேன். ஆனா பாருங்க, அவளுக்கு தான் எல்லா அதிர்ஷ்டமும். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. அதை கேட்டதும் மாமியார் சொன்னாங்க, நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? அதுக்கு சிவன் சுவாமி சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு எல்லாமே புரியும். மாமியார் வீட்டுக்கு போனதும் அவங்க உடம்பு ஃபுல்லா புண்ணு வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமாச்சு, அவஸ்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப மருமக அங்க வந்தா. உடனே மாமியார் முன்னாடி சிவனும் பார்வதியும் அவதரிச்சு மாமியார் கிட்ட சொன்னாங்க, இங்க பாரு, நீ ரொம்ப பேராசை பிடிச்சவளா இருக்க, உன் மருமக எவ்வளோ நல்லவளா இருக்கா, அவ ரொம்ப பக்தியோட எனக்கு விரதம் இருந்தா. ஆனா நீ ரொம்ப பேராசை பிடிச்சு விரதம் இருந்த, அதனாலதான் இந்த தண்டனை உனக்கு. இத கேட்டதும் மாமியாரும் மருமகளும் சிவன் சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு வணங்கினாங்க. நிர்மலா சிவன் சுவாமி கிட்ட சொன்னா, சுவாமி, எங்க அத்தைய மன்னிச்சிருங்க அப்படின்னு நிர்மலா அவங்க மாமியாரை மன்னிக்க சொல்லி சிவபகவான் கிட்ட வேண்டனா. நிர்மலாவோட பக்தியை பார்த்து சிவபகவான் மாமியார மன்னிச்சாங்க. அவங்க உடம்பு சரியாச்சு. சிவனோட அருளாலையும் பார்வதியோட அருளாலையும் அவங்களுக்கு நல்லது நடந்து அவங்க நல்லவங்களா இருந்தாங்க. தவறாம தினமும் பூஜை செஞ்சு சுவாமிக்கு அவங்க நன்றியை தெரிவிச்சாங்க. ஓம் நம சிவாய.